సమాజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం చక్రీనాథమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్చద పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితారివ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్యన కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగలం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్సమహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణుపరకార యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినారెంద్రుం తెంకురుహూరెంద్రుం మరువినియ వన్పొరుణలెంద్రుం అరుమరేహందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தால் எல்லாதிரிந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் தடகோ கண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிழங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈற்ற முதல் தாய் தடகோ கண் மொய்ந்தாள் வளர்த்த இகத்தாய் ராமானுசன் மித்தவிரே நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன் நாகமுனீந்திர வம்சயதிராட் அத்வீந்து தத்வேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சததித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்தசாரக்ரமத் వ్యాకురువన్ నిగమాంత లక్ష్మణ మునిర్ దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠాని నామానమహం ప్రపద్యే. கண்ணுக்கு அழகான காட்சி என்பது பாகவதர்களுடைய கோஷ்டியை கண்ணார நாம் சேவித்தலாகும். எம்பெருமானை கண்ணார சேவிப்பதை விட பாகவத கோஷ்டியை கண்ணார சேவிப்பது ஆனந்தமாக இருக்கிறதாம். கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கு இனியன கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர், தொழுது தொழுது நின்று ஆர்த்தும் என்று ஆழ்வார் கூப்பிடுகிறார். வாருங்கள், வந்து பாருங்கள், நாம் எல்லாம் ஆர்வாரம் செய்யலாம், ஆர்ப்பரிக்கலாம், தொழுது தொழுது நின்று ஆர்க்கலாம் என்பதாக எல்லாரையும் கூப்பிடுகிறார். இந்த கோஷ்டியை பார்ப்பதற்கு வரும்படியாக அப்பொழுது நம்மாழ்வாருடைய ஒரு திருக்கண்களிலே தெரிந்த ஒரு காட்சி வைஷ்ணவ சமிருத்தி என்பது. அதை பற்றிய இனியும் அழகாக பேசுகிறார் ஆழ்வார். ஐந்தாவது பாசுரம். செய்கின்றது என் கண்ணுக்கொன்றே ஒக்கின்றது உலகத்து வைகுந்தன் பூதங்களேயாய் மாயத்தினால் எங்கும் மன்னி ஐயமொன்றில்லை அரக்கர் அசுரர் பிறந்தீருள்ளீரேன் உய்யும் வகையில்லை தொண்டீர் ஊழி பெயர்த்திடும் கொன்றே.
ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செய்கிற இந்த செயலானது என் கண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கு சமமானதே எதுவுமே கிடையாது. என் கண்ணாலே காண வேண்டிய காட்சியிலே இதற்கு சமமானது எதுவும் கிடையாது என்பது போலே மிகவும் ஆச்சரியமாக பிரகாசிக்கிறது. வைஷ்ணவர்களே மிக மிக குறைவாக இருந்த இந்த லோகத்திலே எங்கு பார்த்தாலும் வைஷ்ணவர்களாக நிரம்பி பகவானுடைய பூதர்களாக, அதாவது பக்தர்களாக ஆகி எல்லா இடத்திலும் அவர்கள் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. இங்கே வைஷ்ணவர்கள் இல்லாமல் ராட்சசர்களாயும் அசுரர்களாயும் பிறந்தவர்கள் உண்டானால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் உயிர்ந்து போவதற்கு வேறு வழி எதுவுமே கிடையாது. ஏனென்றால் வைஷ்ணவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். தொண்டர்களே மிக அதிகமாக இருக்கிறபடியால் இங்கே அந்த தொண்டர்களானவர்கள் இந்த அவைஷ்ணவர்களை ஒதுக்கிவிட்டு அவர்களை நிரசித்துவிட்டு இந்த காலத்தையே மாற்றிவிடுவர். கலி காலத்தையே கிருதயுகமாக மாற்றிவிடுவர் என்பதாக அர்த்தம். இதில் ஐயமொன்று இல்லை என்றும் ஆழ்வார் சொல்லுகிறார். வைஷ்ணவ கோஷ்டி அதிகமாயிற்று, அவைஷ்ணவர்களுக்கு பலம் குறைந்து போயிற்று என்பதாக அர்த்தம். முன்னொரு காலத்திலே பார்த்தோமானால் எங்கு பார்த்தாலும் அவைஷ்ணவர்களாக நிரம்பி இருந்தார்கள். வைஷ்ணவர்கள் மிக மிக குறைவாக இருந்தார்கள். ஆனால் சுவாமி நம்மாழ்வார் அவதாரமான பின் கதையே மாறிவிட்டது. முன்பெல்லாம் வைஷ்ணவர்களாக சில மகர்ஷிகள் இருந்தார்கள். அத்திரி மகர்ஷி, பிருகு மகர்ஷி, இப்படி பல கோத்திரங்களைச் சேர்ந்த பல மகர்ஷிகள் வைஷ்ணவர்களாக இருந்தார்கள். ஆனால் சாதாரண ஜனங்களை பொறுத்தவரை உண்டியே உடையே என்று உகந்து ஓடி நாஸ்திகர்களாக இருந்தார்கள். ஆழ்வாருக்கு இப்பொழுது கண்ணிலே தெரியக்கூடிய காட்சி, ஆழ்வார் ஒன்றும் தேவும் பாசுரத்திலே உபதேசம் செய்தவுடன், சிவன் நாராயணனே படம் பொருள் என்பதை உபதேசம் செய்தவுடன் உலகமே மாறிவிட்டது. அவைஷ்ணவர்கள் மாறி எத்தனையோ பேர் வைஷ்ணவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்பொழுது இனி அவைஷ்ணவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவர்களெல்லாம் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ, அதாவது வைஷ்ணவர்களை ஹிம்சை பண்ணுவதாக முதலாவதாக என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஏனால் இங்கேயும் அதிகமாக மெஜாரிட்டி என்று சொல்வார்களே அந்த ரீதியிலே அதிகமாக வைஷ்ணவர்கள் ஆகிவிட்டார்கள். அதனால் உங்களுக்கு இனி வேறு வழி இல்லை என்பதாக அவர்களை பார்த்து சொல்லுகிறார். காலமே மாறிவிட்டது, உங்கள் காலம் இல்லை, இனி எங்கள் காலம். கலியுகம் இல்லை, இனி கிருதயுகம். இது சந்தேகமே இல்லை என்பதாக அழகாக சொல்கிறார். இந்த காட்சி நம்மாழ்வார் கண்ணாலே பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஒரு நம்மாழ்வார் கண்ணுக்கு தெரிகிற காட்சின்னு சொல்லணும். ஏனென்றால் ஆழ்வார் காலத்திலே இப்படி அநேகம் பேர் ஆழ்வாருடைய ஒன்றும் தேவும் பாசுரத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பலரும் மாறினார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பாசுரத்தை கேட்ட உடனேயே இப்பொழுதே பலரும் மாறி ஆழ்வாரை சேவித்து ஆழ்வார் திருநகிரியிலே ஆழ்வார்களுக்கு தாசர்களாக, ஆழ்வாருடைய சிஷ்யர்களாக பல பேர் மாறுவதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு தெரிந்துவிட்டது. இனி வருங்காலத்திலே கட்டாயம் பலர் வைஷ்ணவர்கள் வருவார்கள். அதற்கேற்றா போலே பகவத் ராமானுஜருடைய அவதாரமும் ஆழ்வாருக்கு குறிக்கப்பட்டது. அதனே ராமானுஜர் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அவதாரம் செய்து இந்த சீசுக்திகளையே சொல்லி எத்தனையோ பேரை மாற்றினபடினாலே இந்த உலகத்தில் எத்தனையோ வைஷ்ணவர்கள், வைஷ்ணவர்கள் கோஷ்டி பல திவ்ய தேசங்களிலேயும் பூமி நிறைய பர நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இனி வைஷ்ணவ மதத்தை ஒதுக்கிவிட முடியாது.
முன்னாடியெல்லாம் வைஷ்ணவமா அப்படின்னு ஏதோ கொஞ்சமா ரொம்ப சுல்பமாக சில பேர் மட்டும்தான் இருந்தான் இருந்து, நீ அப்படி கிடையாது. இவர்களுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு சமுதாயத்திலே என்று சொல்லும்படியாக அத்தனை பேர் ஆய்வித்தார்கள். இந்த காட்சியை ஆழ்வார் அழகாக வர்ணிக்கிறார். செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்றே ஒக்கின்றது இவ்வுலகத்தில். இந்த உலகத்திலே அதாவது இங்கே வைஷ்ணவர்கள் செய்யக்கூடிய காரியம் இருக்கே அது என் கண்ணுக்கு ஒன்னாகவே இருக்கு. ஒன்றுன்னு ஆச்சரியம் அர்த்தம், ஒன்றே இருக்கின்றது. இதற்கு இதுதான் சமம். நான் ஒரு காட்சி பார்க்கிறேன், அந்த காட்சிக்கு அதுதான் சமம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஒரு அழகான ஒரு செயல் அதை பார்க்கிறேன், அழகான கோஷ்டியை பார்க்கிறேன், இதற்கு சமம் எதுவுமே கிடையாது என்பதாக சொல்கிறார். செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்றே, என் கண்ணுக்கு ஒன்று செய்கிறா போலே இரான் என்றது. என் கண்ணுக்கு இது ஒன்றுதான், இதுக்கு சமமாக எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்படியாக அழகான ஒரு காட்சி இருக்குன்னு. என்னில் அது என்ன காட்சி அப்படின்னா, இவ்வுலகத்து வைகுந்தன் பூதங்களே யாய். இந்த உலகத்திலே எங்கும் வைகுந்தனாடைய எம்பெருமானுடைய பக்தர்கள், பூதங்கள்னா பக்தர்கள் அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். அஸ்தி பிரம்மேதி சேத் வேத அப்படின்னு வேதம் சொல்றத வச்சு வந்து, யார் எம்பெருமானுக்கு பக்தரோ அவன் தான் உண்மையிலே இருப்பவன் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் வைகுந்தன் பூதங்கள், அழகான வார்த்தை ஆழ்வார் போடுற, வைகுந்தன் பூதங்கள் இருக்காவில்லையோ, அதாவது வைகுந்தனுடைய பக்தர்கள், அவர்கள் வைகுந்தத்துல இருந்தால்தான் கொஞ்சம், வைகுந்தனுடைய பக்தர்கள்லாம் வைகுந்தத்துல இருக்காது. ஆனா இந்த லோகத்துல நிறைய பேர் இருக்கலாம், அந்த அளவு ஆயிடுதான். இந்த உலகத்துல ஸ்ரீ வைகுண்டத்துல எத்தனை பேர் இருக்காளோ அதே மாதிரி இந்த லோகத்திலும் நிறைய பேர், நம்மளே கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் இப்பவே எத்தனை வைஷ்ணவர்கள் இருக்கா. அப்ப நம்மாழ்வார் காலத்திலிருந்து இன்னைக்கு நாம் இருக்கிற காலம் வரை இந்த பூமியில எத்தனை வைஷ்ணவர்கள் இருந்திருப்பார்கள், இன்னும் நமக்கு பின்னாடி இன்னும் எத்தனை வைஷ்ணவர்கள் இருப்பார்கள், ஒரு பருவமே இல்லை வைஷ்ணவர்கள். அதனால வைகுந்தன் பூதங்களேயா, வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பக்தர்கள் பூமியிலே பரவி நிற்கிறார்கள். வைகுண்டத்தில் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கானுங்கிறது இருக்கட்டும். பக்தர் பாகவதை சக வைகுண்டே து பரே லோகே, வைகுண்ட லோகத்தில் பக்தர்கள் இருக்கா, இங்கேயும் அத்தனை பக்தர்கள். வைகுண்டத்துக்கும் பூலோகத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லும்படியாக அத்தனை பக்தர்கள் இங்கே இருக்காங்க. அதான் சுவாமி தேசிகன் சாய் சார், சம்சரிஜதே எதிச்ச தாசஜனஸ்துதியா சம்சார ஏஷ பகவன் அபவர்தே. இந்த பக்தர்கள் நிறைய பேர் இங்க வந்துட்டா சம்சாரம் அபவர்தம் தான், சம்சாரம் தான் வைகுண்டம், பூலோகம் தான் வைகுண்டம் அப்படின்னு. அந்த மாதிரி வைகுந்தன் பூதங்களே ஆய், வைகுந்தனுடைய பக்தர்களே தான் எங்க பார்த்தாலும், கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரை எங்க பார்த்தாலும் வைகுந்தனுடைய பக்தர்கள் அப்படின்னு ஆயிடுச்சான். வைகுந்தன் பூதங்களே ஆய் மாயத்தினால் எங்கும் மண்ணி, எல்லா இடத்துலையும் அவர்கள் மண்ணி இருக்கிறார்கள். இந்த லோகத்துல எந்த ஊருக்கு போனாலும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாயத்தினால், மாயத்தினால்னா ஆச்சரியத்தினால் அர்த்தம், மாயம்னா ஆச்சரியம்னு அர்த்தம் விசாரிச்சிருக்க ஸ்ரீபாஷ்யத்துல. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பகவானுடைய குண கீர்த்தனத்தையும் பகவானுடைய நாம கீர்த்தனத்தையும் பண்ணி இவர்கள் ஆடுவதும் பாடுவதுமாக பேசுவதுமாக ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார்கள் இல்லையா, அந்த ஆச்சரியத்தினால் மாயத்தினால் அப்படின்னா, இந்த பிள்ளை சாதிக்கிற இந்த லோகத்தில் எங்கும் ஆச்சரியமாகும்படி வைகுந்தன் பூதங்களே யாய் எங்கும் அவர்களே மன்னுகையாலே, எல்லா இடத்துல அவர்களே இருக்கான். இதே ஆச்சரியம், பக்கம் முழுக்க பகவான் நாமம் இருக்கு. மாயத்தினால் அப்படின்னு ஆச்சரியத்தினால் இருக்கோ இல்லையோ, ஆச்சரியத்தினால்னா ஆச்சரியத்துக்காக அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும் ஆச்சரியத்துக்காக அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஆச்சரியங்கிற பலனுக்காக. சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், மாயத்தினால் ஆச்சரிய விற்பிகளாலே பிரயோஜனே திருத்தியை பகவத் குண கீர்த்தனாதி ஆச்சரிய விற்பிகள் உண்டாவதற்காக, ஆச்சரிய விற்பிகள் வருவதற்காக. இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் பகவான் நாம கீர்த்தனங்கள்லாம் வரணும் இல்லையோ, அதுக்காக இந்த கோஷ்டி இருக்கான். இப்போ அதுக்காக சொல்லிச்சு அதனால அப்படின்னு சொல்ற வழக்கம். அதாவது ஒரு பலனுக்காக செய்யும்போது அந்த பலத்துக்காக செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பலன் தானே செய்யறதுக்கும் காரணமா இருக்கு.
அதனால அந்த பல நாள் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது உண்டு. சம்ஸ்கிருதத்தில் சகஜமாக வரும் இது. அப்போ மாயத்தினால் ஆச்சரியத்தினால் ஆச்சரியமான சேஷ்டைகளினால் ஆச்சரியமான சேஷ்டைகளுக்காக ஆச்சரியமான செயல்களுக்காக பகவான் நாம கீர்த்தனம் பகவத் குண கீர்த்தனம் முதலிய ஆச்சரியமான செயல்களுக்காக எங்கும் மன்னி இவர்கள் எல்லாத்தையும் சேர்ந்திருக்கா. ஒரு வைஷ்ணவன் இருந்தா போறோம் ஒரு ஊர்ல அப்படின்னு விடுறது இல்லையா. அங்கே போய் நாலஞ்சு பேரை கூப்பிட்டு அவளோடு கூட பகவான் நாம கீர்த்தனம் பகவத் கோஷ்டி பாகவத கோஷ்டி பகவத் கோஷ்டி அல்ல பகவானுடைய பக்தர்களுடைய கோஷ்டி. ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் இருந்தானா நாலு பேர் கூப்பிட்டுப்பான் ஒரு கோஷ்டி உண்டாக்கிப்பான். அங்கே போய் 4000 கிலோமீட்டர் வந்து சொல்லுவான் வேத பாராயணம் பண்ணுவான். இதுதானே இதுதான் ஆச்சரியம். ஒன்றும் இல்லாத இடத்துல ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் போனால் வச்சுக்கோங்க ஒரு கைங்கரியம் வந்துடும் அங்கே அங்கே ஒரு கோஷ்டி வந்துடும். ஏன்னா இவர்களுக்கு நாலு பேரோடு சேர்ந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னு அத்தனை இஷ்டம். தனியாக இருந்து பகவான் அனுபவிக்கக்கூடாது. சேர்ந்து இருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் இது. எம்பெருமானை அனுபவித்தங்கிறது சேர்ந்திருந்து அனுபவிக்கணும். அதனால மாயத்தினால இதை அதை ஆச்சரியங்கிற என்ன ஆச்சரியம் பாருங்க ஒன்றுமே இல்லாதோ கடைசியில் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஆச்சரியமாக பகவத் கீர்த்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். வைகுந்தன் பூதங்களே யாய் மாயத்தினால் எங்கும் வன்னி எல்லாருக்கும் சேர்ந்துருக்கான். சேர்ந்து என்ன பண்ணுறா அப்படின்னா பின்னாடி வரப்போகிறது ஊழி பெயர்த்திலும்னு அதுக்கு நடுவில் அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரில் உள்ளீரேல் உய்யும் வகையில்லை தொண்டீர் ஊழி பெயர்த்திலும் கொன்றே. இந்த இடத்துல தொண்டீர் அப்படின்னா பக்தர்கள்னு அர்த்தம் பண்ணதை தொண்டர்கள்னு அர்த்தம் பண்ணதை சபலர்கள்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. தொண்டீர் சபலர்கள் தொண்டர் சபலர் தொண்டீர் என்று சம்போதனத்திலே ரூபம் அப்படின்னு சாஸ்திரம். அதாவது வைஷ்ணவர்களுக்கு சொல்லலை ஸ்ரீவைஷ்ணவ தொண்டர்களுக்கு சொல்லலை சபலர்கள் அப்படின்னா அந்தந்த அல்ப விஷயத்துக்குள்ள ஆசைப்பட்டு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிறவர்கள் இருக்காள். அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரே நீங்க அரக்கர்களாவோ அசுரர்களாவோ நீங்க பிறந்தங்கன்னா உயும் வகை இல்லை உங்களுக்கு உயிர்ந்து போவதற்கு வகை இல்லை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டா முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தானா பிறந்திருந்து என்ன பண்ணா கேட்டா ஸ்ரீ வைஷ்ணவர்களை கஷ்டப்படுத்தி அவர்கள் உயிர்ந்து கொண்டு இருந்தார்கள். இனிமே அது நடக்காது ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதிகமாக ஆயிட்டார்கள் உங்களுக்கு வழி கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதுல அரக்கர் அசுரர் ரெண்டு சொல்ற அழகா அவைஷ்ணவர்களாயின் சாட்சாத்தம் வியாக்கியான சாட்சி இருக்கிறதுல அரக்கர்னா யாரு அசுரர்னா யாருன்னா யார் வைஷ்ணவர்கள்லயும் அவர்கள் தான் சொல்றார் அப்படின்னா அதான் விஷ்ணு துவேஷம் பண்றவாள் தானே அரக்கர். வேற யாரு அரக்கர் அசுரன்னா எம்பெருமான் கிட்ட துவேஷம் எந்த அசுரன் எடுத்து பார்த்தாலும் அப்படிதான். அதனால ராட்சசராயும் அசுரராயும் ராஜசராயும் தாமசராயும் அவைஷ்ணவர்களாய் என்கைன்னு சாதிச்சிருக்கேன். அது என்ன ரெண்டு அரக்கர் அசுரன் ரெண்டு இருக்கே என்ன கேட்டா ராட்சசன் அசுரன் சம்ஸ்கிருதத்திலே ரெண்டு உண்டு. அது அழகா விளக்கும்போது ராஜசராயும் தாமசராயும் சொல்லிட்ட. அதாவது இதில் ராட்சசங்கிறவன் கொஞ்சம் தேவையில்லை அசுரங்கிறவன் ரொம்ப மோசம். என்னன்னு கேட்டா ராஜசர் பகவானை பிடிக்காது பகவான்கிட்ட துவேஷம் உண்டு ரஜோகுணம் நிறையா இருக்கு ஆனால் அவனுக்கு தமோகுணம் பயங்கரமான துவேஷம் உண்டு. இவனை காட்டிலும் மோசமான பயங்கரமான துவேஷத்தோடு கூட கெட்ட குணத்தோடு இருக்கிறவன். ராஜசம்னா கெட்ட குணம் கிடையாது நல்ல குணம் கிடையாது ரெண்டு குணமும் கிடையாது. இன்னும் ஏதோ சங்காரியத்தை பார்த்துன்னு போகிறான் தன்னுடைய பிரவருத்தி தான் நல்லா இருக்கணுங்கிறதும் கிடையாது அதாவது ஆத்மக்ஷேமத்தை நினைக்காம இருக்கான். ஆனால் தாமசர்னா ஒழிச்சுட்டு தான் மிச்ச பேர் ஒழிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான். இப்படி ரெண்டு வகை இருக்கான். பொதுவாக அசுரர்களுக்குள்ளேயே நாம் சொல்கிற மாதிரி அசுரர்கள் அதுலேயே ராட்சச ஜாதிங்கிறது வேற அசுர ஜாதிங்கிறது வேற ரெண்டு ரெண்டு விதமாக சொல்கிறது இருக்கு. அதனால் அரக்கர் அசுர பிறந்தீர் உள்ளீரே நீங்கள்லாம் அப்படியெல்லாம் பிறந்திருந்தீங்களா ஆனால் உய்யும் வகை இல்லை நீ உங்களுக்கு உய்யும் வகை கிடையாது. ஏன்னு கேட்டால் உங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு காலத்தையே மாற்றி வைக்கக்கூடிய வைஷ்ணவர்களுடைய கோஷ்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உய்யும் வகையில்
கொன்றே உங்களை எல்லாம் கொன்று, கொன்றுன்னா நிரசித்துன்னு அர்த்தம். ஊழி பெயர்த்திடும் காலத்தையே மாற்றிவிடும், கலியுகத்தையே கிருத்தயுகமாக ஆக்கி விடுவார்கள் வைஷ்ணவர்கள், ஜாகிரதை அப்படின்னு சொல்றார். ஊழி பெயர்த்திடும் யுகத்தை பேதித்து விடுவார்கள், கலியை கிருதயுகமாக்குவார்கள் என்றபடி ஐயம் ஒன்று இல்லை, இதில் சம்சயம் ஒன்றும் இல்லை. கடைசியில் அழகா சொல்றாரு. அதாவது நம்ம பேசும்போது நீ இப்படியெல்லாம் கொடுத்தவனுத்தனை செய்யறான்னு வச்சுக்கோங்க, நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னா கடைசியில ஒண்ணுமில்லாது போயிடும், ஜாக்கிரத கட்டாயமா சொல்றேன், தீர்மானமா சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஆழ்வார் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். தொண்டர்களே, அதாவது அவைஷ்டவர்களே, நீங்கள் எல்லாம் ராஜசராயும் தாமசராயும் இப்படின்னா தெரிந்தீர்களானால் உங்களுக்கு இன்னைக்கு வேற கதியே கிடையாது பாருங்க. ஏன்னா மொத்தமும் எங்க பார்த்தாலும் வைஷ்ணவர்கள் ஆயிட போறா, அதனால உங்க வேலை எதுவும் நடக்காது. நீங்கள் போய் எல்லாரையும் இது பண்ணி ஏமாற்றியோ வஞ்சனம் செய்தோ அவர்களை அவைஷ்டவர்களாக்க வேண்டும் நினைப்பார்கள், ஆனால் அதெல்லாம் எதுவும் நடக்காது என்பதாக அர்த்தம். ஒரு எச்சரிக்கை மாதிரியாக ஆழ்வார் கொடுக்கிறார். இங்கே உயம் வகையில் தொண்டீர் ஊழி பெயர்த்திடும் கொன்றே, கொன்றேனா உங்களை நிரசித்து. அதாவது இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டா, வாதங்கள் பண்ணச்ச ஜெயிச்சா ஒண்ணு அவன் மதம் மாறணும், அப்படி இல்லை மதம் மாறல அப்படின்னா கொன்னுடுவான். வாதத்துல இப்படிதான் நிர்பந்தமே, உயிர் விடணும், ஒண்ணு மதம் மாறணும். வாதத்துல யார் தோற்று போனாலோ, தோற்று போனவர் ஜெயிச்சவோட மதத்துக்கு மாறணும், அப்படி இல்லை அப்படின்னா உயிர் விட்டுடணும். இப்படி பார்த்தா ராமானுஜருடைய வாதம் பண்ணி நிறைய பேர் உயிர் விட்டானே இருக்கு. ஜெயினர்கள்லாம் ஜெயினர்கள் தானே அவைஷ்ணவர்கள், அவர்கள்லாம் மதம் மாற மாட்டே இருக்கா, அப்படி என்ன உயிரை விட்டுருங்க, இப்போ வேற வழி இல்லை, உயிரை விட வேண்டியதாக போயிருக்கு. அதனால உங்களுக்கு உஜ்ஜீவிக்கும் விறகில்லை, உய்யும் வகையில்லை கொண்டு ஊழி பெயர்த்திடும் கொன்றே என்பதாக அவர்களை பார்த்து எச்சரிக்கை. அடுத்த பாசுரம் ஊழி பெயர்த்திடும்னா காலத்தை மாற்றிவிடும் அர்த்தம். கொன்றுயிர் இன்னும் விசாரணை பகை பசி தீயனவெல்லாம் நின்று உலகில் கழிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார் நன்றிசை பாடியும் துள்ளி ஆடியும் ஞாலம் பறந்தார் சென்று தொழுகை மின் தொண்டியே சிந்தையை சென்னிருத்தியே. இப்பொழுது சக்கரத்தை கையில் தரித்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பக்தர்கள் ஆக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் எல்லா இடத்திலையும் பறந்து இருக்கிறார்கள். அவர்கள் சம்சாரத்தை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த சரீரத்தை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கக்கூடிய வியாதியையும் பகையையும் பசியையும் இன்னும் இருக்கக்கூடிய பல தீய சுபாவங்களை உடைய எல்லாவற்றையும் இந்த உலகத்திலிருந்தே அவர்கள் போக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைத்து பிம்பெருமானுக்கு பக்தர்களாக இருக்கார்கள். அவர்கள் நல்ல கானங்களை பாடியும் துள்ளி ஆடியும் அதாவது நர்த்தனம் பண்ணியும் இந்த பூமியிலே எங்கும் வியாபித்தார்கள். ஆகையால் தொண்டீர்களே, அதாவது பிற விஷயங்களில் ஈடுபட்டு சபலமாக இருப்பவர்களே, உங்களுடைய மனசை நீங்கள் நேர்மையாக நிறுத்தி பிற தேவதைகளை நினைக்காமல் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களோட கூட போய் எம்பெருமானை சேவித்து நீங்கள் உய்ந்து போங்கள் என்பதாக சொல்லுகிறார். போன பாசுரத்திலே அவைஷ்ணவர்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தார், ஜாக்கிரதை என்ன.
சிவி சோழர்கள் அதிகமாயிட்டார்கள், நீ உங்க காரியம் எதுவும் நடக்காதுன்னு இந்த பாசுரத்துல அவர்களுக்கும் நல்லதை உபதேசம் பண்ற, நீங்களும் இந்த கோஷ்டியில் சேர்ந்துருங்களேன் அப்படிங்கிற, இந்த கோஷ்டியில் சேர்ந்து எம்பெருமானை சேவித்து ஆனந்தமாக இருக்கிறேன் என்பதாக அவர்களுக்கு ஹிதத்தை உபதேசம் பண்ற. இங்கே நேமிப்பிரான் சமர் போந்தா, நேமிப்பிரான கையில சக்கரத்தை ஏந்தி இருக்கக்கூடிய சக்கரதாரியான எம்பெருமானுடைய தமர்கள் அடியார்கள் போந்தா எங்க பார்த்தாலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா, நன்றி இசை பாடியும் புள்ளி ஆடியும் ஞாலம் பறந்தா, என்ன இசையெல்லாம் பாடிட்டு இருக்கார் எம்பெருமானை பற்றியான திருவாய்மொழி முதலான பாட்டுகளை பாடி கோஷ்டியிலே ஆனந்தமாக இருக்க சந்தோஷத்தினாலே நர்த்தனம் பண்ணி துள்ளி துள்ளி ஆடிந்த அவர்கள் பூமியில எங்க பார்த்தாலும் பரவி இருக்கிறார்கள். எதுக்காகவா இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு கேட்டா, இங்க சம்சாரத்துல தானே இருக்கும், இந்த சம்சாரத்தில் இருக்க துக்கம் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காக. வியாதி பகை பசி தீயனவெல்லாம் இவ்வுலகில் நின்று போக்க வேண்டும். நமக்கு கஷ்டம் நாலு சொல்லுங்க, ஒன்னு வியாதி, ரெண்டாவது பகை, மூணாவது பசி, அப்புறம் தீயனவெல்லாம இதே மாதிரி மற்ற எல்லாம் எச்சக்கரா போட்டிருக்கேன். இது எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா, கொன்று உயிர் இன்னும் நம்மளை கொன்று நம்மளுடைய உயிரை உண்ணக்கூடியது அப்படின்னு, எல்லாரையும் ஹிம்சை பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். கொன்று உயிர் உண்ணும் சரீரத்தை நசிப்பித்து பிராணனை கிரசியா நிற்கிற வியாதி, இந்த சரீரத்தை என்னாலும் இழைக்க பண்ண முடியும், அந்த அளவு இழைக்க பண்ணி கடைசியில ஒன்றும் இல்லாத பண்ணி இந்த சரீரத்தையும் கடைசியில பிராணனையும் இந்த சரீரத்தை விட்டு வெளியில போகும்படி இத்தனையும் பண்றது வியாதி. வயசான வியாதி வரத்தானே வரும், அந்த இதெல்லாம் வரத்தானே வரும். கொன்று உயிர் உண்ணும் சரீரத்தை கொன்று உயிரையும், அதாவது சரீரத்தை கொன்றுனா ஹிம்சை பண்ணின்னு அர்த்தம், அப்புறம் உயிர் உண்ணுனா உயிரையும் கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். எதுனா பகை பசி தீயனெல்லாம் வியாதி, முதல்ல வியாதினா சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி, அப்புறம் பகை அப்படின்னா துவேஷம், பசினா சரீரத்தில் இருக்க பசி, தீயனவெல்லாம் இன்னும் மனசில் இருக்கக்கூடிய ஆதின்னு சொல்லுவாங்கல்லாம் இன்னும் என்னென்ன கெட்டதெல்லாம் இருக்கோ, இது மொத்தம் இவ்வுலகில் நின்று கடிவான், உலகத்திலிருந்து இதெல்லாம் மொத்தத்தையும் போக்கடிக்கணும் என்பதற்காக இவர்கள் எல்லாம் நன்றி இசை பாடி ஞானம் பாடி துள்ளி குதித்தாடி எல்லா இடத்திலையும் இருக்கிறார்கள். சென்று தொழுதியுமின் தொண்டீர், தொண்டீர்களே போய் அவர்களை சேவித்து அப்படி இல்லாட்டா எம்பெருமானை சேவிங்கள், அவர்களோடு கூட இருந்து எம்பெருமானை சேவிங்கள் அப்படிங்கிற, அவர்களோடே கூட போய் எம்பெருமானை சேவித்து உஜ்ஜீவி உங்கள் அப்படின்னு சாட்சா சுவாமி சாதி பிள்ளாம் சொல்லும்போது, சர்வாத்மாக்களுடைய சர்வபாதா பரிகாரார்த்தமாக சங்கசக்கர கதா சாங்காதி திவ்யாயுத உபேத பரமபுருஷ கைங்கரிய சொரூபரான ஸ்ரீ வைஷ்ணவ ஜனங்கள் இந்த லோகத்திலே போந்து நன்றி இசை பாடியும் துள்ளி ஆடியும் ஞாலம் பறந்தார், நீங்களும் இந்த தேவதைகள் அந்ய பிரயோஜனராய் கொண்டு எம்பெருமானை ஆசிரியித்து உஜ்ஜீவி உங்கள் என்கிறார். அழகான விஷயம், ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் ஆடியும் பாடியும் இருக்கிறார்கள், எங்க பார்த்தாலும் பறந்து இருக்கிறார்கள்னா அவர்களுக்காக இல்லை, இந்த லோகத்துக்காகவும் லோகக்ஷேமத்துக்காகவும் சர்வாத்மாக்களுக்கும் சர்வபாத பரிகாரார்த்தமாக எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் போகணும், ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும். அதாவது கொன்று உயிருண்ணும் விசாதி பகை பசி தீயனவெல்லாம் இவ்வுலகில் நின்று கடிவாண்டுக்கு வருவோம், என்னுடைய பகை பசி தீயனை போகணும், எனக்கு வியாதி போகணும், எனக்கு பசி போகணும், எனக்கு கெட்டதெல்லாம் போகணும் அப்படின்னு இல்லை, இந்த லோகத்திலேயே அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். இந்த லோகத்திலிருந்து எல்லாத்தையும் போகணும், இன்றி உலகில் கடிவான் அப்படின்னு ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்தை வச்சுட்டு வருது, இல்லாட்டா இவ்வுலகில் நேமிப்பிரான் தமர் போன்றா அப்படின்னு சொல்லலாம். இவ்வுலகில் நின்று இந்த உலகத்திலே இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம், அதாவது என்ன கேட்டா நின்று இவ்வுலகில் அப்படின்னு இருக்கு,
நின்று அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இந்த உலகத்திலிருந்து பெரிவான் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அப்படின்னாட்டா இந்த உலகத்தில் நின்று ஸ்ரீவிஷ்ணுவரும் இந்த உலகத்திலே ஸ்திரமாக நின்று கொண்டு இந்த பகை பசி தீயன எல்லாவற்றையும் அவர்கள் போக்க வேண்டும் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தான் சாதிச்சிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ ஜனங்கள் இந்த லோகத்திலே போந்து நன்றி செய் பாடியும் துள்ளி ஆடியும் ஞானம் பறந்தார் இந்த லோகத்திலே போந்து அப்படின்னு சொல்லிருக்க அந்த அர்த்தத்தை பிள்ளான்னு உத்தேசிச்சிருக்கார். நின்று உலகில் கடிவான் நியமிப்பிரான் தமர் போந்தார் அதை லோகத்திலேருந்து இதை போக்கணுங்கிறதுக்காக இந்த கூட பிள்ளான் வந்து அந்த அர்த்தமும் சொல்லிருக்க அப்படின்னால லோகத்துல எல்லார்கிட்டேந்தும் எல்லாவற்றையும் இந்த லோகத்திலிருந்து போக்கணும் அப்படின்ற அர்த்தமும் யோசிக்கும் தெரியும். ஏன்னு கேட்டா தனக்கும் சொல்லவே இல்லை சர்வ ஜனங்களுக்கும் போட்டிருக்காரு இல்லையா. அப்ப என்ன ஆச்சு கேட்டா இதுக்கு மத்திய தீப நியாயன் பேர். நடுவுல ஒரு பதம் இருந்தா முன்னாடி சேர்க்கலாம் பின்னாடி சேர்க்கலாம். அது மாதிரி உலகில் நின்று அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துக்கலாம் பின்னாடி சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல உலகில் நின்று கடிவான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு இவ்வுலகில் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அல்ல மத்திய தீப நியாயம் வராது இவ்வுலகில் இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அழகாக ஸ்ரீ பராசரன் சாதிக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இது விதித்த மதஸ்ய எஸ் ரூபம் பிரகிருதி பராத்மயம் சனாதனஸ்ய சதிசது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிஹி அபஜன்ம ஜராதிகாம் சமிருத்தியம். பொதுவாக இந்த புராணங்கள்லாம் முடிச்சாங்க ஏதாவது ஐதிஹ்யம் ஏதாவது சொல்லி முடிச்சாங்கன்னா அதுக்கு பல சுருதி சொல்ற வழக்கம். அப்போ இந்த புராணத்தை படிக்கிறவருக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா, கேட்கிறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவா. ஆனா பராசரர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பிரார்த்திக்கிறார், இந்த லோகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு. சதிஷது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிஹி, எல்லாருக்கும் இந்த விஷ்ணு புராணம் இருக்கும் இல்லையோ இதனுடைய பலன் என்ன கேட்டா, இந்த விஷ்ணு புராணம் படிப்பவர்களுக்கு விஷ்ணு புராணம் கேட்பவர்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த விஷ்ணு புராணம் இருந்தாலே போதும் லோகத்துல எல்லாருக்கும் ஜென்மம் ஜரா மரணம் எல்லாம் போகணும். பகை பசி தீயனம் எல்லாம் சொன்னாரோ யாருவா, இந்த மாதிரி இன்னும் என்னென்ன இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷம் என்னன்னோ எல்லாம் போகணும், மொத்தமும் போய் அவர்கள் எம்பெருமானை ஆசிரியத்து இருக்கணும் அப்படிங்கிறத லோகாசமஸ்தா சுகிரம பவந்து என்று சொல்கிற ரீதியிலே சதிசது பகவான் அசேஷம் சாம் மொத்த பேருக்கும் வரணும் அப்படின்னாரு. யார் பகவானுக்கு நான் தாசன் இல்லைன்னு சொல்றானோ அவன் கூட விஷ்ணு புராணத்தை பார்த்து திருந்தி பகவானுக்கு தாசன் ஆகணும் அப்படின்னு அவருடைய ஆசை. நம்மாழ்வார் ஆசை மாதிரிதான் அவருக்கு, பராசரரும் நம்மாழ்வாரும் ஒண்ணுதான். அவர் சம்ஸ்கிருத்தில் வந்திருக்கே இவர் தமிழ்ல வந்திருக்க அவ்வளவுதான் விஷயம். என்ன கேட்டா பராசரருக்கும் ஸ்லோகம் இருக்கு நம்மாழ்வாருக்கும் ஸ்லோகம் இருக்கு. அப்படின்னு பராசரருக்கு ஸ்லோகம் சாதிக்கம். அவர் பராசரர், இவர் பராங்குஷர். அது மாத்திரம் இல்ல, சுவாமி ராமானுஜரும் பராசருடைய திருநாமத்தையும் பராங்குஷருடைய திருநாமத்தையும் வச்சார். ஏன்னா அவர்களை கொண்டாடணுங்கிறதுக்காக அப்பலேருந்தான் ஆரம்பிச்சு பராசரனும் பராங்குஷரனும் பேர் லோகத்துல நம்மாழ்வாருடைய பேர்லாம் பிரசித்தமா இருக்கிறது அப்பலேருந்தான் ஆரம்பிச்சு. அதனால அந்த மாதிரியாக ஸ்ரீ பராசரர் அசேஷமும் சொல்றவர்கள் அந்த மாதிரி நம்மாழ்வாரும் இந்த லோகத்துல மொத்தமா எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு வைஷ்ணவன் நினைச்சிருக்கா. எனக்கு போகணும் உனக்கு போகணும்னு இல்லை, லோகத்துல எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, மொத்தமா எல்லாம் போகணும் அப்படின்னு. கொன்று உயிர் உண்ணும் விசாதி சர்வாத்மாக்களுடைய சர்வபாதா பரிகாரார்த்தமாக எல்லாருடைய எல்லாருடைய பாதை பகை பசி தீயன எல்லாம் சொல்றோம் எல்லாங்கிறால எல்லா கஷ்டமும் எல்லாருக்கும் போயிடணும். அதற்காக அவர்கள்லாம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஒன்று கூடி ஆடி பாடி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். லோகாசமஸ்தா சுகினோ பவந்துங்கிறதா வைஷ்ணவ தர்மம், உயர்ந்த தர்மம். கொன்று இருண்ணும் விசாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்று இவ்வுலகில் கடிவான் லோகத்திலிருந்து போக்கடிக்கணுங்கிறதுக்கா. நேமிப்பிரான் தமர் போந்தார். அப்புறம் நேமிப்பிரான் தமர் சங்கவாணியா இருக்கக்கூடிய பரம உபகாரகனான எம்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாம் பரவி இருக்கிறார்கள் அப்படின்னார்.
எம்பெருமான் தன்னுடைய சக்கரத்தினாலே அந்த சக்கரத்தை இங்கு சொல்வானேன் அப்படின்னா நியமிப்பிரான் தமர். இந்த பக்தர்கள் என்ன பண்றாங்க, எம்பெருமானுடைய சங்க சக்கரத்தோடு இருக்கக்கூடிய அழகிற்குள்ளும் அதுல ஈடுபட்டு அதுக்கு நாலு பாட்டு பாடுறாளா, சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாட அப்படின்னு ஆண்டாள் சொல்லுகிற மாதிரி சங்கடு சக்கரம் அவனை பாடுறாள். எம்பெருமானுடைய திருமுகத்து இந்த இரண்டு பக்கமும் இரண்டு கைகளிலே சங்கும் சக்கரமும் இருக்கும்போது அந்த ஒரு கம்பீரம் அழகுதான், ஆச்சரியமாக இருக்கு. அதனால அந்த நியமிப்பிரான் பக்தர்கள் சக்கரபாணியான எம்பெருமானுடைய புகழை அவர்கள் ஈடுபட்டு அதையே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நியமிப்பிரான் தமர் போன்ற, அதனால்தான் சுவாமி தேசியன் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது சக்கர பிரகரண அப்படிங்கிறார், சக்கராயுதத்தோடு கூடியவன். ஏன்னா அதில் ஒரு ஈடுபாடு, சக்கராயுதம் எப்படிப்பட்டவன் அதுல ஈடுபாடு, அந்த சக்கராயுதத்தோடு கூட எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அதுல ஒரு ஈடுபாடு, அப்புறம் அந்த அழகுங்கிறது என்ன அதுல ஒரு ஈடுபாடு, அதுல ஈடுபடுறாங்க. சக்கரம் அப்படின்னு சொன்னது உபலட்சணம், சக்கரம் மாத்திரம் இல்லை, எல்லா ஆயுதங்களோட எம்பெருமான சக்கரம் மாத்திரம் ஆயுதம் சங்க சக்கர கதா அசி சார்ந்தாதி அசங்கேய நித்திய நிரவர்த்திய நிர்ணய கல்யாண வித்யா யுதா அப்படின்னு சொல்ற மாதிரி எம்பெருமான் இத்தனை ஆயுதங்கள் வச்சிருக்கான். சங்க சக்கர கதா சார்ந்தாதி திவ்யா யுதோபேத பரமபுருஷ கைங்கரிய சுரூபரான அப்படிங்கிற, அதாவது எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட பரமபுருஷன் சங்க சக்கரம்னு இங்க சொன்னா கூட பிள்ளான் சாதிக்கிறார், எல்லா ஆயுதத்தையும் எடுக்கிற சங்க சக்கர கதா சார்ந்தாதி அப்படின்னு எல்லா திவ்ய ஆயுதங்களும். ஏன்னா இந்த ஆயுதங்கள் எல்லாம் பக்தர்களை ஒழிப்பதற்காக இருந்தா கூட பக்தர்கள் அதையே இந்த ஆயுதத்திலே ஈடுபட்டு பஞ்சாயுத ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தை பண்ணா, ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் பண்ணா, ஏன்னா அந்த ஆயுதத்தில் ஈடுபடுறா எம்பெருமானுடைய ஆயுதத்திலே அப்படின்னு அர்த்தம். இங்க சக்கரம்னு சொல்லியிருந்தா கூட எல்லா ஆயுதங்களையும் எடுத்து எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை எடுத்து இது பிள்ளான் தான் அழகான வியாக்கியம் சாதிச்சிருக்க, மற்ற வியாக்கியானங்கள்லாம் பொதுவாக சக்கரம் தான் சாதிச்சிருக்கேன், அதாவது சக்கரத்திலே ஈடுபட்டு எம்பெருமானுடைய திருக்கையில இருக்கக்கூடிய சக்கரத்தினாலே அந்த ஆடுகளை ஈடுபட்டு எல்லாம் வியாக்கியம் பண்ணியிருக்கான். பிள்ளான் தான் சங்க சக்கர கதா சாங்காதி திவ்யா யுதோ பேத அப்படின்னு பல ஆயுதங்கள்லாம் உபலட்சமா எடுத்திருக்காரு. இதுதான் சுவாரஸ்யம், சிலதெல்லாம் அழகு, இதுவும் அழகு அதுவும் அழகு, பிள்ளாசி சுத்திகள்ல நிறைய கிடைக்கும், ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும். திருவாராயிரப்படியில மாத்திரம் அநேக விஷயம் இருக்கு, திருவாராயிரப்படியில இல்லாத விஷயங்கள் இன்னும் பல வியாக்கியானங்கள் அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வேடிக்கை என்னன்னு கேட்டா திருவாய்மொழிக்கு வந்த முதல் வியாக்கியானம் திருவாராயிரப்படி, அந்த திருவாராயிரப்படியில பல விஷயங்கள் இருக்கு, அது மற்ற வியாக்கியானங்கள்ல இல்லை அப்படின்னு வரும்போது இதனுடைய பெருமை என்ன பெருமைன்னு கேட்டா, சுவாமி எம்பெருமானாரே சொல்லி அவர் வந்து திருக்குறை பிரான் பிள்ளான் அருள் செய்து அவரை நியமனத்தினாலே அதை எம்பெருமானாரே அங்கீகரித்து இருக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கும் திருவாரூர்க்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த ராமானுஜர் பண்ணார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னு கேட்டாங்கன்னா எப்படியானா நஞ்சியர் அருள் செய்தார் நம்பிள்ளை அருள் செய்தான்னு சொல்றா இல்லையா, நஞ்சியர் அருள் செய்த 9000 படி என்பது நஞ்சியர் கையால எழுதல, நஞ்சியர் காலக்ஷேபம் சொன்னார் அதை வச்சு அவருடைய சிஷ்யர் எழுதினார் அவ்வளவுதான். அது பின்னாடி நஞ்சியர் கடாட்சிச்சார்னு ஒரு கதை இருக்கு, ஏன்னு கேட்டா அது ஒரு பெரிய சரித்திரமாக ஒரு ஐதிஹ்யமா இருக்கு. அதே மாதிரிதான் நம்பிள்ளை ஈடு 36000 படி நம்பிள்ளை அவர் கையால எழுதல, அவர் காலக்ஷேபத்தை கேட்டு வேறொரு எழுதினார் அப்படிதான். அந்த மாதிரி பார்த்தால் பகவத் ராமானுஜருடைய காலக்ஷேபத்தை கேட்டு பிள்ளான் சாய் எழுதுற, அதுவும் ராமானுஜர் நியமனத்தினாலே எழுதுற, இங்கெல்லாம் மாதிரி கிடையாது, அதுவும் ராமானுஜர் எழுதினப்ப நான் கையில வாங்கி பார்க்கறேன் கடாட்சித்து அது பகவத் துஷயந்திரனா அவன் காப்பறேன் அப்படின்னும் போது, அப்போ அந்த திருவாயிரப்படியில ராமானுஜர் சாதிச்சின விஷயங்கள்லாம் இருக்கு ராமானுஜரே கடாட்சிச்ச அப்படின்னால. அது என்ன ஆயிடுச்சுன்னா பிள்ளானுடைய ஒரு காலக்ஷேப கோஷ்டிங்கிறது பிற்காலத்திலே தேசிய சம்பிரதாயத்துக்கு வந்திருக்கு, ஆனால் ஸ்ரீரங்கத்தில் நடந்த சம்பிரதாயத்தில் பிள்ளான் சாதித்த விஷயங்கள் நிறையா இருந்தால் கூட திருவாராயிரப்படி புஸ்தகம் இல்லை,
அது நமக்கே தெரியும், ஒரு ஓலை தான் இருந்தது, அது பிள்ளான் கையில் மட்டும்தான் இருந்தது. அந்த பிள்ளான் பரம்பரைங்கிறது தேசியன் பரம்பரை, மற்றொன்று எந்தார் பரம்பரை. அதனால திருவாரூர்படியில் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் பின்னாடி வந்த நஞ்சியர் நம்பிள்ளை வியாக்கியானங்கள்ல நம்மளால பார்க்க முடியல, ஆனால் சாக்ஷா சுவாமி வியாக்கியானத்தில் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவர் பிள்ளானுடைய பரம்பரையில் வந்து அதுக்கு வியாக்கியானம் சாதிச்சார் அப்படிங்கிறபடினாலே. இது ஒன்று எத்தனையோ நூற்று கணக்கில் உதாரணம் உண்டு, ஒரு நூறு கூட கிடையாது, பல நூற்று கணக்கில் இதுக்கு உதாரணம் உண்டு. அதான் இது சின்ன விஷயம், இப்போ ஒன்று பார்த்தோம் இல்லையா, சங்க சக்கர கதா சார்ந்தாதி திவ்யா இதோபேதா அப்படின்னு சொன்னால் இது வேற வியாக்கியானத்தில் இல்லை. அது இருக்கட்டும், போன பாசுரத்தில் ஒரு விஷயம் இருக்கு, வைகுந்தன் பூதங்களே யாய் மாயத்தினால் எங்கும் மன்னி அப்படின்னு சொல்லிட்டு, மாயத்தினால் அப்படின்னா பிள்ளன் சாதிக்கிற ஆச்சரியமாகும் படி அப்படின்னு, அதுக்கு சாட்சா சுவாமி அர்த்தம் சாதித்த பிரயோஜன திருத்தியான ஆரம்பிச்சு ஆச்சரியத்துக்காக ஆச்சரியமான செயல்களுக்காக அப்படின்னு அர்த்தம் சாதித்த. இந்த அர்த்தம் கூட பிள்ளன் வியாக்கியானத்தில் மட்டும்தான் இருக்கு, மற்ற நஞ்சியர் வியாக்கியானத்திலையும் சுவாமி நம்பிள்ளை வியாக்கியானத்திலும் வேற அர்த்தம் இருக்கு. மாயம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு, அதாவது சங்கல்பமான ஞானம் அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்கா. அது ஒரு ஞானம் உண்டு, மாயா அப்படின்னா சங்கல்ப ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மாயா வயனம் ஞானம் எடுத்திருக்கார் பாஷ்யத்திலையும் சி பாஷ்யத்திலையும் எடுத்திருக்கார். அதனாலே மாயத்தினால் அப்படின்னா சங்கல்பத்தினால் அப்படின்னு, இச்சையினாலே எங்கும் புகுந்திருந்து அவ தன்னுடைய ஆசையினாலே சங்கல்பத்தினாலே பூமி முழுக்க எல்லா இடத்துலையும் பறந்து ஆடி பாடி இருக்கா. வெறுமை இல்லை, வெறுமையான வெறும் தர்மத்துக்காக செய்யல, இச்சையால் செய்கிறார். பல இடத்துல பரவி இருக்கணும்னு அவளுக்கு ஆசை, அங்கங்க போய் நாம கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. அதனாலே ஞானத்தினாலே அப்படின்னு இப்படியாக இந்த சில வியாக்கியானங்கள்ல இருக்கு. இப்போ ஆச்சரியங்கிற அர்த்தமும் உண்டு, இந்த அர்த்தமும் உண்டு, ஆனா அந்த அர்த்தம் இந்த வியாக்கியானங்கள்ல இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முன்னாடி சொன்னதுதான் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இதே மாதிரிதான் பல விஷயங்கள் நாம் பார்க்க முடியும் அப்படின்னு அடைய முதல்லயே சொன்னேன். இப்படியும் அர்த்தம் உண்டு, அப்படியும் அர்த்தம் உண்டுங்கிறபடினால இதுல ஒன்றும் தோஷம் கிடையாது, ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. ஐயம் ஒன்றில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால இதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாதுங்கிறது. அதுக்கும் ரெண்டு விதமான வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சிருக்கு, ஐயம் ஒன்றில்லைங்கிறத இங்க சொல்றதா அங்க சொல்றதாங்க உள்ள வந்து கடைசியில சாதிச்சிருக்காரு, இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு. அப்போ அப்படி இல்லாமல் வேற விதமாயும் சொல்வார்கள், இந்த ஞானத்தினாலே எல்லா இடத்துலையும் அவர்கள் பரவி இருக்கிறார்கள், இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சங்கல்பத்தினாலே பரவி இருக்கிறார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் உண்டு. இன்று உலகில் கடிவான் நேமி பிரான் தமர் போந்தார், நன்றி இசை பாடியும் துள்ளி ஆடியும் ஞாலம் பறந்தார், சென்று தொழுது உய்மின் துண்டீர் துண்டீர். பிற விஷயங்களில் ஈடுபவர்களே நீங்கள் சென்று தொழுது உய்மின் அப்படின்னு, நீங்க அங்க போங்கள், அந்த கோஷ்டியிலே சேருங்கள், ஒன்று அவர்களை சேவியுங்கள், இல்லாவிட்டால் எம்பெருமானை சேவியுங்கள். சென்று தொழுது உய்மின் தொண்டீர், சிந்தையை செந்நிறுத்தியே உங்களுடைய சிந்தையை செவ்வையாக நிறுத்த வேண்டும், அதாவது நேர்மையாக நிறுத்த வேண்டும், அதாவது பிற தேவதைகளிலே ஈடுபடாமல் எம்பெருமானிடம் மட்டும் ஈடுபடும்படியாக நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும், திருத்திக் கொண்டு எம்பெருமானை செய்வியுங்கள் என்பதாக அர்த்தம். அப்போ பிள்ளான் சாதிக்கும் போது நீங்களும் இந்த தேவதைகளை விட்டு அனன்ய பிரயோஜனராய் கொண்டு அழகு சொல்லப்படணும், சிந்தையை செந்நிறுத்தியங்கிறதுக்கு பிள்ளை வியாக்கியானம். சிந்தையை செந்திய ஒன்னும் தேவதைகளை விட்டுடுமா, இந்த தேவதையா அந்த தேவதையா கேசவனா சிவனா அவனா இவனாங்கிறதெல்லாம் ஒண்ணு, ஒரே மனசு, நேர்மையான மனசு, ஏகோ தேவஹா அப்படிங்கிற. அது மாத்திரம் என்ன, இந்த பலன் வேணுமா அந்த பலன் வேணுமா சம்சாரமா இதுவா அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுடுங்க, எம்பெருமானின் சேவிப்பது தான் பலன், வேற பலன் எதுவுமே கிடையாது, கைங்கரியம்தான் பலன் அப்படின்னு அர்த்தம். பிரயோஜனாந்தரங்களிலும் தேவதாந்தரங்களிலும் சபலனான ஜனங்கள் உங்களுடைய சித்தத்தை செவ்வையாக நிறுத்தி தேவதாந்தர
பிரயோஜனாந்தரங்களில் நின்றும் நிவிருத்தமாக்கி அப்படின்னு சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார். அதாவது தொண்டீர் முன்னாடி கட்டுறோம், பிற தேவதைகளிலும் பிற பலனை கேட்டு வாங்குபவர்களே, நீங்கள் முதல்ல பிற தேவதையை விடுங்கள், அப்புறம் பிற பலனை விடுங்கள், ரெண்டையும் விட்டுடுங்க. விட்டு சிந்தையை செல்லிருத்திய செவ்வையாக நேர்மையாக சிந்தையை நிறுத்தி எம்பெருமானை தொழுது உயிர்ந்து போங்கள், இந்த கோஷ்டியிலே சேர்ந்து உயிர்ந்து போங்கள் என்பதாக சென்று தொழுது உயிர்மின் தொண்டீர் சிந்தையை செந்நிறுத்திய, அதுதான் பரமகாந்தி என்பதாக சுவாமி தேசிகன் சாதிப்பார். சுவாமி ராமானுஜர் அருளி செய்த நித்திய கிரந்தத்திலே அத்த பரமகி காந்தினோ பகவத் ஆராதன பிரயோஜனம் பக்ஷே பிரகாரம் பக்ஷேன்னு ஆரம்பம். பரமகி காந்திக்காக நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், திருவாரு ஆதனத்தை பற்றி சொல்ல போறேன்னு ஆரம்பிக்கிறேன். அந்த பரமகி காந்தினா யாரு அப்படின்னா, ஏகாந்தினா ஒரே முடிவோட இருக்கிறவன். அப்புறம் பரமகி காந்தினா என்ன, ஏகாந்தினாலே ஒரே முடிவோட இருக்கிறவன் தானே. அப்புறம் பரமகி காந்தினா என்ன அப்படின்னா, சுவாமி தேசியம் சாதிக்கிற ஏகாந்தி அப்படின்னா எம்பெருமான் தான், வேற யாரும் கிடையாது, வேற எந்த தெய்வமும் எனக்கு கிடையாது அப்படின்னு நிற்கக்கூடியவன் ஏகாந்தி. பரமகி காந்தினா அந்த எம்பெருமான் கூட எனக்கு பிற பலனுக்காக இல்லை, பலனான பலனும் எம்பெருமான் தான். எம்பெருமானை நான் சேவை செய்ய, எம்பெருமானுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்கிறதே பலன், வேற பலனும் கிடையாது. அதனால பலனும் எம்பெருமான் தான், உபாயமும் எம்பெருமான் தான் அப்படின்னு இருக்கிறவன் பரமகி காந்தி. வேற எது எம்பெருமானை ஆசிரித்து நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன், வேற கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்றவா, பெருமாள் கோயிலுக்கு போய் எத்தனையோ விஷயத்த கேட்கறான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே எனக்கு எம்பெருமான் தான் அப்படின்னு காமிக்கிறவன் பரமகி காந்தினர். அதுதான் இந்த இடத்துல அழகாக தெரியுது. தேவதாந்தர்களையும் விட்டு பிரயோஜனாந்தரங்களையும் விட்டு பரமகி காந்திகளாக இருந்து எம்பெருமானை ஆசிரியத்து உஜ்ஜீவி உங்கள் அப்படின்னு அங்கு போய் ஆசிரியத்து நீங்கள் உயிர்ந்து போங்கள் என்பதாக அர்த்தம். இந்த பாசுரங்களுக்கு தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பாசோதி ப்ரௌட காந்தோ சரச துளசி காலம் கிருதௌ தாத்ருபாவே வைகுண்டக்லேச சக்கர பிரகரண வசிதா தேவதா ஸ்தாபனாதௌ ஸ்வானாமத்யாவனாதௌ சகல நியமனே சர்வ கர்மேஜ்ய பாவே நித்யாசக்தைஹி ஸ்வபக்தைஹி ஜகதக சமணம் பிராஹ கிருஷ்ணம் சடாரிஹி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாசுரத்துக்கு சொல்லும்போது வைகுண்டத்வேஜ வைகுண்டன் பூதங்களேயாய் அப்படின்னு சொல்லியும், இப்போ வைகுண்டனாக இருக்கான், குறை எதுவும் இல்லாமல் ஸ்ரீகுண்ட லோகத்தில் இருக்கான். வைகுண்டகத்துக்கே பல அர்த்தம் உண்டு. ஒன்று வைகுண்ட லோகத்தில் இருக்கான்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று குண்டம் இல்லாத அதாவது குறை எதுவும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு. அதனால் அப்படிப்பட்ட பகவானுடைய பூதங்கள் அப்படின்னு சொன்னபடினாலே பகவானுடைய அந்த குணத்தில் ஈடுபடுத்துவர்கள். அடுத்த பாசுரத்தில் மேவிப்பீரான் அப்படின்னு சொன்னபடினாலே சக்கர பிரகரண அப்படின்னு சொன்னார், சக்கராயுதத்தை உடையவன் என்பதாக அர்த்தம். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் வசிதா அப்படின்னு சொல்ல போற பின்னாடி எல்லாவற்றையும் தன் வசத்திலே வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதுல ஐந்து பாசனம் ஆச்சு, ஆறாவது பாசனத்திலையும் ஏழாவது பாசனத்திலும் இல்ல ஆறாவது ஆறாவது பாசனம் இப்போ ஆயிடுச்சுங்கயா அடியன். நன்றி செய் பாடியும் துள்ளி ஆடியும் ஞானம் பறந்தான் சென்று தொழிலும் தின்றி சிந்தையை சென்னிருக்கேன்னு ஆறாவது பாசனம் ஆயிடுச்சு. நீ ஏழாவது பாசுரத்தில் ஒரு கேள்வி வருது, எல்லா தேவதைகளையும் விட்டுவிட்டு எம்பெருமானை ஆசிரியுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, எதுக்காக எல்லா தேவதையும் விடணும், நாங்கள் அவர்களை ஆசிரியத்தால் அவர்கள் எங்களை ரட்சிக்க மாட்டார்களா என்று கேட்டால் அப்படி ரட்சிக்க மாட்டார்கள் என்பதை சொல்லக்கூடிய இடம், ஏனென்றால் அங்கேயும் எம்பெருமான் தான் ரட்சிக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய இடம். நிறுத்தினும் உள்ளத்துக்கொள்ளும் தெய்வங்களும் மை உய்யக்கொள் மறுத்தும் அவனோடே கண்டீர் மார்க்கண்டே எனும் கரியே கருத்த மனமொன்றும் வேண்டா கண்ணனல்லால் தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவர் மூர்த்தியாய்
அவர்க்கே இருமினே. அழகான விஷயம், ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சமிருத்தி வைஷ்ணவ கோஷ்டியை சொல்லி கொண்டு வரும்போது நடுவில் திடீர்னு இதை விட்டுட்டு ஒன்றும் தெய்வம் ஆரம்பிச்சுட்டா கூட இருக்கு. ஒன்றும் தெய்வம் தான் எம்பெருமான் தான் சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த விஷயத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிற ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை நீங்கள் ஆசைத்து உயிர்ந்து போங்கள், அவர்களுக்கு வைஷ்ணவ கோஷ்டி இல்லாதவர்களுக்காக உபதேசம் பண்ணுவதற்காக சொல்றேன். நாங்கள்லாம் மற்ற பேர் ஆசிரிச்சுக்குவோம், எங்களுக்கு என்ன குறைய நினைச்சிட்டு இருக்கான் பிள்ளை அழகா சாதிக்கிறார். மற்ற நாங்கள் ஆசிரியிக்கிற பிரம்ம ருத்ராதி தேவதைகள் எங்களுக்கு ரட்சகர் ஆக மாட்டாரோ என்னில் உங்களாலே சமாசிரிதைகளான தேவதர்கள் உங்களை எம்பெருமான் ரட்சிக்கும் இடத்தில் புருஷகாரமாமத்தனை அவர்களும் காப்பாற்றுவார்கள். அதனால எப்படி காப்பாற்றுவா அப்படின்னா, பிரம்மாதி தேவர்கள்னா எம்பெருமான் கிட்ட கொண்டு போய் நம்மளை விட்டு காப்பாற்றுவான். எம்பெருமானை பார்த்துக்கொண்டு எம்பெருமான் தான் மோட்சப்பட்டு கொடுப்பான், அவளால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டால், எம்பெருமான் கிட்டே நம்ம கொண்டு சேர்த்துருவான், அதான் அவர்கள் பண்ற காப்பாடு, அதுதான் புருஷதா. இப்படிதான் இருக்காங்க. பகவத் பக்தி நமக்கு வரும்படி பண்ணிடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இதற்கு மார்க்கண்டேயனும் சாட்சி, ஆகையால் நாராயணனே சர்வேஸ்வரன், இதில் ஒன்றும் சம்சயிக்க வேண்டாம், ஆதலால் அவனை ஆசிரியுங்கள். இதெல்லாம் பிள்ளை தீ சுத்தி. இப்போ பாசுரத்துக்கு அர்த்தம் என்ன, நிறுத்திடும் உள்ளத்துக்குள்ளும்னு உங்களுடைய மனசிலே நீங்கள் திடமாக நிறுத்தி வைத்து ரட்சகன் என்பதாக பிற தேவதைகளை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த தேவர்கள் உங்களை ரட்சிப்பது எப்படி தெரியுமா, அந்த எம்பெருமானை கொண்டுதான் ரட்சிக்கிறார்கள். எம்பெருமான் இல்லாமல் அவர்கள் தானாக ரட்சிக்கிறார்கள் என்பது கிடையாது. நாம் ஒரு விஷயத்தை அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அந்த விஷயத்தை எம்பெருமானிடம் விண்ணப்பம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்தை பெற்று அதன் மூலமாகத்தான் ரட்சிக்கிறார்கள். இந்த அர்த்தம், இந்த அர்த்தம் நிச்சயமானது. இதில் மார்க்கண்டேயன் தான் சாட்சி நமக்கு. ஆகையால் கருத்த மனம் ஒன்றும் வேண்டாம், ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இது வேண்டாம். கண்ணனெல்லாம் தெய்வம் இல்லை. இங்க என்ன செய்யணும் கேட்டால், நீங்கள் செய்யக்கூடிய கர்மங்கள் நித்த நைமித்திக்காது கர்மங்கள் இருக்குதுல்லா, அதில் நீங்கள் சமர்ப்பிப்பதை எல்லாம் அந்த எம்பெருமானுக்கே சமர்ப்பிங்கள். அந்த தேவதைகளுடைய பெயர் சொல்லி இருந்தாலும் அந்த தேவதைகளுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே நாராயணனுக்கே சமர்ப்பியுங்கள் என்பதாக. அதாவது நம்மளுடைய சித்தாந்தம் ரொம்ப அழகா வருது, போன பாசத்துலயும் வருது, இந்த பாசத்துலயும் வந்துருந்தது. பொதுவா எல்லாரும் கேட்பான், தேவதாந்தரத்தை விடுனா எப்படி விட முடியும்? ஏன்னு கேட்டா, நித்திய நைமித்திக கர்மங்கள்லாம் சொல்லி இருக்கேன், சந்தியாவந்தனத்துல இந்த 60 எத்தனை கர்மம் இருக்கு, இதுல எத்தனை தேவதைகள் இருக்கா, நம்மே வருணான வருண தேவதை இருக்கான், மித்திரஷ்டரணி தான் மித்திரன் இருக்கான், ஆதித்யன் இருக்கான், காயத்ரினே ஏதோ ஒரு தேவதைன்னு சொல்றான். இப்படி பார்த்தானா சந்தியாவந்தனத்திலே ஏகப்பட்ட தேவதா. வைஷ்ணவ தேவத்துல கேட்கவே வேணாம், வைஷ்ணவனாலே எல்லா தேவதைகளை பற்றி இருக்கிறதா வைஷ்ணவன் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி தேவரிஷி காண்டரிஷி தர்ப்பணம் இருக்கு, அதுல பிரம்மாதேவா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய வைதிக கர்மா, நித்தியம் செய்ய வேண்டிய வைதிக கர்மாவை பார்த்தாலே பல தேவதைகள் இருக்கா. அப்ப எல்லா தேவதையும் உற்றுனா எப்படி விட முடியும் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அப்ப ஒண்ணு பண்ணணும், எல்லா தேவதையும் விட்டுனா நித்திய நிவைதிக கர்மா விட்டுடும். நான் எம்பெருமானை தவிர வேற யாரும் சேவிக்க மாட்டேன், அதனால கோயிலில் போய் நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், விசேஷமா நான் வேதம் சொன்ன காரியங்கள்லாம் நான் கட்டுப்பட்டு அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணா அதுவே போரும்னு எங்களுடைய ஆச்சாரியார் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வேணா இருக்கலாம். ஆனா நம்மாழ்வார் அதை சொல்லல. நம்மாழ்வார் என்ன சொல்றார், நீங்கள் அதையெல்லாம் விட வேண்டாம், அந்த கர்மங்களை எல்லாம் பண்ணுங்கள், எம்பெருமானை விட வேண்டாம், எம்பெருமானை குறித்து பண்ணுங்கள், ஆனால் உங்கள் தேவதைகளை விட்டு விடுங்கள். அது எப்படி அப்படின்னு கேட்டா, அந்தந்த தேவதைகளுக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து நீங்கள் எல்லாவற்றையும் பண்ண வேண்டும் அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிறா பாருங்க. அக்னி இந்திராதி தேவதைகளையும் ஆராத்தியதையா சாஸ்திரங்கள் பிரதிபாதியா நின்ற அளவிலே என்னில் அப்படி என்று சாஸ்திரங்கள் இது சொல்லுகிறது. வேதத்துல சொல்லியிருக்கேன் அக்னி இந்திரெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அப்படி சொல்லல, எம்பெருமானத்தான் அக்னி இந்திரன்னு சொல்றேன். எங்கனே என்னில் அக்னி இந்திராதி சமஸ்த தேவதா அந்தரியாமிதையா சரீர பூதனான பரமபுருஷனே சர்வகர்ம சமாராத்தியன் என்று ஆன பின்பு நித்திய நைமித்திக காம்ய ரூப சர்வகர்மங்களாலும்
அக்ரி இந்திராதி சமஸ்த தேவதா அந்தரியாமியான பரமபுருஷனை ஆசிரியுங்கள் என்கிறார் வார்த்தை. நித்திய காரியம் நித்திய காரியம் நைமித்திக காரியம் எல்லாத்தையும் விட வேண்டாம், எல்லாத்தையும் பண்ணும்போது பண்ணும்போது அக்னி இந்திர அக்னி இந்திரன்னா என்னென்ன தேவதை இருக்கோ அவளுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படின்னா, இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருவினே அப்படின்னு ஆழ்வார் வரி. இருப்பதெல்லாம் நீங்கள் சமர்ப்பிப்பதை எல்லாம் அவன் மூர்த்தியால் நீங்கள் யாருக்கு சமர்ப்பிக்கலோ அவர்களின் அவர்களை சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கே அவர்க்கே இருமினே அவர்க்கே சமர்ப்பியுங்கள், வேறு யாருக்கும் சமர்ப்பிக்க வேண்டாம்னா. முதல்ல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டான்னா, நீங்கள் எந்த தேவதைகளை ஆசிரியிக்கிறீர்களோ அந்த தேவதைகள்லாம் உங்களை காப்பாற்றுபவர்கள் இல்லை, உண்மையிலே காப்பாற்றுவோம் நாராயணன் தான், இவர்கள் காப்பாற்றுகிறார்களே அப்படின்னா அதெல்லாம் புருஷகாரன் தான் அப்படின்னு. புருஷனாக அதான் புருஷகாரன்னா என்னன்னு கேட்டால் எம்பெருமான்கிட்ட சேர்த்து விஸ்வாச்சாரியா விதிசிவ முகாக சுவாதிகாரோ பருத்தான் சுவாமி தேசியம் சாதிக்கார். விஸ்வாச்சாரியா எல்லாருக்கும் ஆச்சாரியா, பிரம்மாவும் சிவனும் என்ன பண்றான் நமக்கும் கேட்டா அவர்களும் எம்பெருமானை ஆசிரியிக்கிறார்கள், அதனால் நமக்கு காமிக்கிறார் நீங்களும் எம்பெருமானை ஆசிரியுங்கள். திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபன் சன்னதியில பிரம்மாவும் இருக்கார் சிவனும் இருக்கார், எல்லாரும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா, இங்க சேவிக்கிறவாங்க பத்மநாபனோட கூட பின்னாடி நாபிக கவனத்துல பிரம்மா இருக்கார், பக்கத்துல சிவன் இருக்கார், அந்த சிவனுடைய சிரஸ்ல அனுகிரகம் பண்ற மாதிரி பெருமாள் கை வச்சுட்டு இருக்க. இப்படி இருக்கோம் அவள் என்ன பண்றா கேட்டா, பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் இருக்கு அப்படின்னால ரொம்ப விசேஷம் இது திருமூர்த்தி கஷேத்திரம் அப்படின்லாம் பேர் வச்சுட்டா. ஆனா உண்மையில என்ன கேட்டா, பிரம்மா என்ன பண்றாருன்னா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, சிவன் என்ன பண்றாருன்னா பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்க. ஆனா இவாள் நமக்கு என்ன காமிக்கிறான்னு கேட்டா, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், அதை காமிக்கிறதுக்கு தான் அவள் அங்க இருக்கா. அது புரிஞ்சுக்காமல் இவன் என்ன பண்றான், திருவனந்தபுரம் அந்த பத்மநாபன் சன்னதியில போனா மூணு பேரையும் சேவிக்கலாம், பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையும் சேவிக்கலாம், ஆஹா ஆஹான்னு சொல்லி கொண்டாடி தத்துவம் புரியாமல். அதேதான் ஆழ்வார் சொல்ற, நீங்கள் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், சிவனையும் பிரம்மாவையும் நீங்கள் சேவித்தாலும் மற்ற தேவதைகளை சேவித்தாலும் எல்லாருமே உங்களுக்கு ஆச்சாரியர்களாக இருந்து கொண்டு பெருமாள்தான் கை காட்டுவார்கள், அவர்கள் ஏதாவது பழம் கொடுக்கிறேன்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டுதான் அவர்கள் பழம் கொடுக்கிறார்கள், தானாக நேராக கொடுத்து விடல அப்படின்னு ஒரு அழகான விஷயம். நிறுத்தினும் உள்ளத்துக்கொள்ளும் தெய்வங்கள் உம்மை உய்யக்கொள் மறுத்தும் அவனோடே கண்டீர். நீங்கள் உங்கள் மனசிலே நிறுத்தி வைத்துக் கொண்டு இவர்தான் ரட்சகன் என்று தியானிக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்கள் உம்மை உய்யக்கொள்கிறது, உண்மையை ரட்சிப்பது மறுத்தும் அவனோடே, மறுபடியும் அவன்கிட்ட போய் தான் ரட்சிக்கிறார். மறுத்தம்னா மறுபடியும் அர்த்தம், அவங்ககிட்ட இருந்தா முதல்ல வந்திருக்கா, திருப்பி நம்ம கேட்டவுடனே மறுபடியும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு தான் அவர்கள் ரட்சிக்கிறார். எம்பெருமான் தான் சரி நீங்களே எல்லாம் ரட்சியுங்கள், நீங்கள் அவனை போய் காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. மார்க்கண்டேயனும் கரியே, அதாவது இவர்கள் திரும்பவும் உங்களை அவன் பக்கத்திலே கொண்டு போய் விட்டு எகிடிகோல் ரட்சிப்பது. நம்ம கொண்டு போய் எம்பெருமான் கிட்ட கொண்டு உத்தரலாம், கொஞ்ச நாள் இப்படி ருத்ர பக்தனா இருந்தா வச்சுக்கோங்க, சிவனுக்கு பக்தனா இருந்தா கடைசியில பெருமான பக்தன் ஆயிடுவான், இந்த ஜென்மத்தில் இல்லாட்டா கூட அடுத்த ஜென்மத்தில் ஆவான், இல்லட்டா ஒரு பத்து ஜென்மம் ஆன போறோம். ஆகுது எம்பெருமானுக்கு பக்தம் இகாங்க பக்தோபி சமய சதிக்கிரமாது அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரிங்கிறவர், அவர் அத்வைதியவர். அவர் சொல்றார் சிவன் கிட்ட பக்தி பண்ணா கடைசியில எம்பெருமான் கிட்ட தான் வருவான், பிரம்மா கிட்ட பக்தி பண்ணா கடைசியில எம்பெருமான் கிட்ட தான் வருவான். யார் காட்சி அப்படின்னா, அந்த மணிகோபுர நலகிரிவன் ரெண்டு பேர் சிவபக்தனா இருந்தா, அவளுக்கு நாரதருடைய சாபம் வந்தது, பிருந்தாவனத்தில் ரெண்டு மரமா இருந்தா, கடைசியில் கிருஷ்ணன் போய் அந்த ரெண்டு மரத்தையும் அந்த உலூக்கலம் ஊரல் கட்டி போகும்போது மரம் வந்து முறிஞ்சு கீழ் வந்து அவர்களுக்கு சாப விமோசம் வந்து, அப்புறம் அவர்கள் கிருஷ்ண பக்தர்கள் ஆயிட்டாங்க. முன்னாடி சிவபக்தர்களாக இருந்த இப்ப கிருஷ்ண பக்தர்கள் ஆயிட்டாங்கன்னா அவர் சொல்றாரு இதுதான் கிரமம், சிவபக்தர்கள் எல்லாம் கடைசியில கிருஷ்ண பக்தர்கள் ஆயிடுவான், பிற தேவதைகிட்ட பக்தி பண்ணா கடைசியில கிருஷ்ணனுடைய பக்தர்களாக வந்து முடிஞ்சுவான் அவர்கள் எல்லாம் அப்படிங்கிற. அந்த தேவதைகள் நமக்கு பண்ற நல்லது அதுதான், தன்னுடைய பக்தர்களை கடைசியில ரொம்ப நல்லது பண்ணணும்னா என்ன பண்றாங்க கேட்டா, எம்பெருமாண்ட பக்தர்களாக ஆக்கி வச்சுடுறாளாம். அப்போ நிறுத்தினும் உள்ளத்துக்கொள்ளும் தெய்வங்கள் உம்மை உய்யப்பொள் மறுத்தும் அவனோட கண்டி, மறுபடியும் எம்பெருமானோட கொண்டு சேர்த்து வச்சுதான்
ரட்சிப்பார்கள். இதில் மார்க்கண்டேயன் கட்சி சிவபிரானியை ஆசிரியத்து யமனை ஜெயிக்கணும்னு பார்த்தார். கடைசியில் சிவபெருமான் வந்து எந்திரவான் கிட்டத்திலே அவர் மூலமாக இவனை காப்பாற்றி மார்க்கண்டேயரை காப்பாற்றி இவனை ஜெயிக்க வைத்தார் என்பதாக சரிக்கும். இது முன்னாடி பார்த்தோம். நம்ம கருத்த மனம் ஒன்றும் வேண்டாம். அதனால இதுல வேற யோசிக்கவே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். ஓஹோ நீங்க அப்படி சொல்றீங்களா, அப்படியா இப்படியா, ஒருவேளை இப்படி இருக்குமோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏதாவது தீர்மானம் என்ன கேட்டா, கண்ணன் நல்லா தெய்வம் இல்லை அழகாக சொல்லிட்ட போறோம். இதோட ஸ்பெஷலாக சொல்ல முடியாது. கருத்த மனம் ஒன்றும் வேண்டாம், கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை, இருப்பதெல்லாம் அதனால அவனையே ஆசிரியம், கண்ணனையே ஆசிரியங்கள்னா. ஆனா சாஸ்திரத்துல சில பேர் சொல்றது என்ன, அவர் மூர்த்தியாய் அவருக்கே, முதல்வர்னா இந்திராதி தேவர்கள், அவர்களை மூர்த்தியாக கொண்ட அவர்னா எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கே இருமினே, அந்த எம்பெருமானுக்கே எல்லாவற்றையும் சமர்ப்பியுங்கள் அப்படின்னா. இதுதான் சுவாமி தேசிகன் ஒரு தடவைக்கு 100 தடவை படித்து படித்து பல கிரந்தங்களே சாதித்த விஷயம் இது. ஆழ்வார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்திலே சாதித்த இதே விஷயத்தை பல கிரந்தங்களிலே சுவாமி தேசிகன் சாதித்திருக்கார். நமக்காக எடுத்துக்கொண்டிருக்கார், தானும் அனுஷ்டானம் பண்ணி நமக்காக காண்பித்திருக்கார். கருத்த மனம் ஒன்றும் வேண்டா, கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, இருப்பதெல்லாம் அவர் மூர்த்தியா, இந்திராதி தேவர்களை சரீரமாக கொண்டு அவர்களுக்கு அந்தராத்மாவாக நிற்கிறான் எம்பெருமான் என்று புத்தி பண்ணி அப்படின்னு 9000 வியாக்கியானத்தில் இருக்கு. அவர் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே சரீராத்த பாவம், நித்திய நைமித்திக காரணம் கர்மங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் அவர்களுக்கே, அவன் மூர்த்தியாய் அவர்க்கே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அவன் அப்படின்னா எம்பெருமான், மூர்த்தி அப்படின்னா சரீரம், அவர் அப்படின்னா தேவதாந்தரங்கள். அப்போ எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு கொடுங்கள், அதாவது வெறும் தேவர்களுக்கு கொடுக்காதுங்கள், எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த தேவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக ஒரு வியாக்கியானம் இருக்கு. அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே அப்படின்னு. ஆனால் சாட்சா சுவாமி வியாக்கியானம் என்ன இருக்குன்னு கேட்டா, இருப்பதெல்லாம் அவர் மூர்த்தியாய் அவர்க்கே, அவர்களை மூர்த்தியாக உடையவரானவர்க்கே, மூர்த்தியாயுடையவர் மூர்த்தியாயவர். இப்ப இங்க முதல்ல அவன்னா தேவர்கள், மற்ற தேவர்கள், அவர் அப்படின்னா மற்ற தேவர்கள், மூர்த்தியாய்னா அவரை சரீரமாக உடையவர்கள், அப்புறம் ரெண்டாவது அவர் அப்படின்னா எம்பெருமான். இந்த அர்த்தம் ரெண்டு அர்த்தம். ஆக இங்கே சொன்ன அர்த்தம் என்ன கேட்டான்னா, அந்தந்த தேவதைகளுக்கு உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே சமர்ப்பியுங்கள் அப்படின்னு இங்கே அர்த்தம். ஆனால் ஈடு வியாக்கியான சொன்ன அர்த்தம் என்ன கேட்டான்னா, எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கே அப்படின்னு அர்த்தம். அவன் மூர்த்தியாய் அவர்க்கே, அவனுக்கு சரீர பூதரான அவர்களுக்கே, அந்தராத்மா சர்வேஸ்வரன் என்று புத்தி பண்ணி தத் சமாராதன புத்தியா பண்ணுங்கள் அப்படிங்கிற தாத்பரியம் எல்லாருக்கும் உண்டுதான். எம்பெருமான் தான் அந்தரியாமின்னு நினைச்சு அவனுக்கு சமர்ப்பிக்கணும் தாத்பரியம். ஆனா சுவாமி தேசியன் சொல்ற மாதிரி தாத்பரியத்தில் வித்தியாசம் கிடையாது, ஆனா யோஜனா வித்தியாசம் இருந்துவார் சுவாமி. தாத்பரியம் உண்டுதான், ஆனா அந்த அண்மைக்கும் போது அர்த்தம் வேறையா இருக்கும். அப்போ சாட்சா சுவாமி ஏன் அப்படி சாதிச்சார் அப்படின்னு கேட்டான்னா, பிள்ளை அப்படி சாதிச்சிருக்காரு. நித்திய நைமித்திக காமிய ரூப சர்வ கர்மங்களாலும் அக்னி இந்திராதி சமஸ்த தேவதா அந்தரியாமியான பரமபுருஷனை ஆசிரியுங்கள் அப்படின்னு, அந்தரியாமியான பரமபுருஷனை ஆசிரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுவானாலுமே எம்பெருமானை ஆத்மாவாக கொண்ட, எம்பெருமானுக்கு சரீரமான தேவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னா, அந்த தேவர்கள் பிரதானம் இல்லை இங்க, தேவர்களுக்குள்ளிருக்கக்கூடிய எம்பெருமான் தானே பிரதானம், அந்த தாத்பரியத்தில் தானே சொல்லியிருக்கார். சுவாமி ராமானுஜர் நித்திய கிரந்தத்தை சாதிக்கும் போது அங்கே ஸ்நானாங்கமாக ஒரு தர்ப்பணம், தேவரிஷி பித்திரு தர்ப்பணம். அப்போ அந்த தேவர்களை எல்லாம் தேவர்களுக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. பகவத் ஆத்மகான் தியாத்வா அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக பகவத் ஆத்மகான்னா பகவானை ஆத்மாவாக கொண்டவர்களான தேவர்கள் அப்படின்னு நினைச்சு கொடுங்கன்னு இருக்க.
அதனால அந்த மாதிரி சொல்றதுனாலையும் பாதகம் இல்லை. எல்லாத்துக்கும் தாத்பரியம் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு சரீரமான தேவர்கள் நினைச்சு அப்ப சரீரான எம்பெருமானுக்கு நாம் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் ஆக இரு விதமாகவும் சொல்லக்கூடிய வழக்கம் சம்பிரதாயத்தில் இருக்கிறது என்பதாக தெரிகிறது. அதனால சாக்ஷா சுவாமி பிள்ளான் வழியை ஆசிரியிருக்க அப்படிங்கிறது நமக்கு இங்கே நன்றாக தெரிகிறது. இருப்பதெல்லாம் அவர் மூர்த்தியாய் அவர்க்கே இருவிலே என்பதாக நம்மளுடைய சித்தாந்தத்திலே மிக பிரதானமான விஷயம் அது நமக்கு தெரியுது. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.